Hi students, this is Alex here. Exercise 5.2, question number 1. Find the equation of the parabola in each of the cases. Subdivision only focus 4,0 and direct it so the x is equal to minus 4. Now we diagram construct. So x axis, y axis, focus 4,0. So 4,0 being somewhere in the 4,0. Focus on the yes subdivision. Directrix வந்து x is equal to minus 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So x is equal to minus 4 அப்படின்றது x is equal to minus 4 ன்ற இடத்துல ஒரு லைன் ஒன்னு வரையணும். ஓகே, இப்போ இது பாத்தீங்கன்னா பாரபோலா வந்து நமக்கு ரைட் சைடு ஓபனா இருக்கும். சோ இது வந்து வெர்டெக்ஸ் அப்படி டச் பண்ணும். சோ இது மாதிரி வரும். இப்படி வந்தாதான் நம்ம கான்செப்ட் படி பாரபோலால சென்டர் வெர்டெக்ஸ்ல இருந்து ஃபோக்கஸ்க்கு எவ்வளவு டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ் டைரக்ட்ரிக்ஸ்ல இருந்து வெர்டெக்ஸ்க்கு இருக்கணும். ஸோ இது வந்து x is equal to minus 4 அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து 4 யூனிட்ஸ்னு அர்த்தம். அதே மாதிரி இது 4,0னா இதுவும் வந்து 4 யூனிட்ஸ்னு அர்த்தம். இது ரெண்டும் சேமா இருக்கு. ஸோ இது மாதிரி ரைட் சைடு ஓப்பன் பண்ண பேரபோலாவோட ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து y square equal to 4ax. இந்த வேல்யூ தான் a, ஏன்னா ஃபோக்கஸ் வந்து பை ஃபார்முலா a,0. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ 4, அதை வந்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஏ ஈக்குவல் டு 4 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு எக்ஸ். அப்போ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16x. சப்டிவிஷன் 2, இதில் நமக்கு பாசிங் த்ரூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது 2,-3 அண்ட் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது டயக்ராம் வரையலாம். ஸோ முதல்ல நம்ம x axis y axis எடுத்துக்கணும். ஓகே, சிமெட்ரிக் அபவுட் y axis அப்படின்னா y axisக்கு சிமெட்ரிக்கா பேரபோலா வரணும் அப்படின்னா ஒன்று இது மாதிரி வரலாம், அதர்வைஸ் டவுன்வர்ட்ல இப்படி ஓப்பனா இருக்கலாம். இது ஏதாவது ஒன்று பாசிபிள். பட் பாசிங் த்ரூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2,-3 இருக்கு. ஸோ 2,-3 அப்படின்றது இந்த இடத்துல சம்வேர் வரும். அப்போ நமக்கு இந்த டவுன்வர்ட் பேரபோலா தான் பாசிபிள், அப்வர்ட் பேரபோலா பாசிபிள் கிடையாது. இந்த டவுன்வர்ட் பேரபோலாக்கு ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay. இதில் இந்த பாசிங் த்ரூ பாயிண்ட் வந்து 2,-3. இதை எக்ஸ் அண்ட் ஒய்க்கு சப்ஸ்டிடியூட் பண்ணும். ஸோ 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு -4 இன்ட்டு ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் 4ay ஆசிட்ஸ் எழுதிட்டு ஒய்யோட வேல்யூக்கு -3 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இது 4 ஈக்குவல் டு இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ 12ay. அப்போ ஏவோட வேல்யூ டோட்டலாக 1/3. அதை வந்து இந்த ஜென்ரல் ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஏவோட வேல்யூ 1/3 பண்ண போகிறோம். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4 இன்ட்டு ஏக்கு பதில் 1/3 அப்புறம் ஒய். இந்த 3 இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா 3x² ஈக்குவல் டு -4y. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, நமக்கு வெர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் எடுத்த பிறகு வெர்டெக்ஸ் வந்து 1,-2. ஸோ 1,-2 அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் மார்க் பண்ணிடலாம். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். 1,-2 அப்படின்னா எக்ஸ் ஆக்சில் 1 வந்து சம்மர் இங்கே இருக்கும், அதில் -2 யூனிட்ஸ்னால் இந்த பக்கம் இருக்கும். இது வந்து வெர்டெக்ஸ். ஸோ வெர்டெக்ஸ் நம்ம யூஸ்வலாக ஏ அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ அடுத்து ஃபோக்கஸ் வந்து 4,-2. ஸோ 4 அப்படின்னா இது வந்து 1, 2, 3, 4. 4ல் மைனஸ்னால் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் வந்து நம்ம எஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ வெர்டெக்ஸ் இங்கே இருக்குது, ஃபோக்கஸ் இங்கே இருக்குது. இப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும், அதாவது ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலாக்கு வெர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸை ஜாயின் பண்ணிடணும். இப்படி வரும். இப்போ பேரபோலா வந்து எப்படி இருக்குன்னா ஃபோக்கஸ் வந்து கர்வோட இன்சைட் வரும் இல்லையா. அப்போ நமக்கு கிராஃப் வந்து இந்த ஃபோக்கஸ் வந்து உள்ளே வர்ற மாதிரி வெர்டெக்ஸ் வழியாக பேரபோலா வந்து டேர்ன் எடுக்கணும் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி வந்தால் தான் பாசிபிள். ஸோ இது வந்து ரைட் சைடு ஓப்பன், இப்போ ஃபோக்கஸ் வந்து இப்படி உள்ளே இருக்கு. இப்போ ஃபோக்கஸோட பாயிண்ட்டை இங்கே நம்ம எழுதிடலாம், அதாவது 4,-2.
vertex வந்து 1, minus 2. இப்போ இதோட equation வேணும் இல்லையா? சோ இதோட equation வந்து நம்ம standard form இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த length எவ்வளவு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இங்க இருந்து இது வரைக்கும். ஏனா இதான் வந்து a small a. இந்த distance பாத்தீங்கன்னா நம்ம distance formulaவும் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி டைரக்டாவே கவுண்ட் பண்ணிடலாம். இது இங்க இருந்து 1 இருக்கு. இங்க 1 ல இருந்து 4 வந்திருக்குனா 3 யூனிட்ஸ் மூவ் ஆயிருக்கு. 1 அப்புறம் 2 3 4 அப்ப இது வந்து 3 யூனிட்ஸ் இருக்கு. சோ அப்ப a ஓட வேல்யூ 3 இந்த இடத்துல. ஓகே இப்போ பாருங்க இது ரைட் சைடு பாரபோலா. இதோட ஜெனரல் ஈக்குவேஷன் வந்து ஒரு வெர்டெக்ஸ் வந்து h, k-வா இருக்கும்போது இதோட ஜெனரல் ஈக்குவேஷன் வந்து y minus k whole square equal to 4a into x minus h அப்படின்னு வரும். இதே வந்து வெர்டெக்ஸ் ஆரிஜினா இருந்தனா வெறும் y square equal to 4ax அப்படின்னு வரும். பட் இங்க வந்து வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின் இல்லாம வேற ஏதோ பாயிண்ட். சோ அப்ப ஈக்குவேஷன் வந்து y minus k whole square வரும். k ஓட வேல்யூ minus 2. அப்ப இந்த இடத்துல நம்ம பிளஸ் 2 ஆயிடும். எனக்கு மைனஸ் கே இருக்கு. ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a, a வந்து 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் ஹெச், ஹெச் வந்து 1. ஸோ இது டோட்டலா ஒய் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. சப்டிவிஷன் 4 பாருங்க, நமக்கு என் பாயிண்ட்ஸ் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ண போறோம். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் எடுத்துக்கலாம். இதில் நமக்கு 4, 8 அப்படின்றது ரஃப்லி இது 1, 2, 3, 4 அப்படின்னா 8னா இந்த இடத்துல வரும். இது 4, 8. அதே மாதிரி இங்கேருந்து 4, -8ன்றது இந்த இடத்துல கீழே வரும். இதை வந்து நம்ம எல் அப்படின்னு எடுத்துக்கலாம். லேட்டஸ்ட் ரெக்டம் என் பாயிண்ட்ஸ் இல்லையா, அதனால எல் அண்ட் எல் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். 4, -8 இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இந்த லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்றதே வந்து பாசிங் த்ரூ த ஃபோக்கஸ். ஸோ இது வந்து எஸ். இது கிராஃப்ல இருந்தே வந்து நமக்கு 4, 0 அப்படின்றது தெரியுது. ஏன்னா அது கரெக்டாக எக்ஸ் ஆக்சஸ்ல மீட் ஆகுது. அண்ட் இது வந்து அட் எ டிஸ்டன்ஸ் 4 எக்ஸ்ல பாஸ் ஆகுது. அதனால இவரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 4, 0. இந்த பாயிண்ட் வந்து எஸ்னு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதுல இந்த லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ இது வந்து 4a அப்படின்றது தான் வந்து லேட்டஸ்ட் ரெக்டத்தோட லென்த். இந்த லென்த் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 8 யூனிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 8 யூனிட்ஸ் இருக்கு. ஏன்னா மேலே 8 யூனிட்ஸ், கீழே டோட்டலாக 16. ஸோ அதுதான் இந்த லேட்டஸ்ட் ரெக்டத்தோட டோட்டல் லென்த். அது 4a equal to 16. அப்போ இதில் வந்து ஏவோட வேல்யூ 4 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இது 4 அப்படின்னா வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஏ. அப்போ வெர்டெக்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக இந்த இடத்துல வரணும். ஏன் அப்படின்னா இந்த கேப் வந்து 4 யூனிட்ஸ் இல்லையா. ஸோ இதான் வந்து ஏ. ஸோ இது வந்து 4 யூனிட்ஸ் வந்திருக்கு அண்ட் அது வந்து ஏ. இப்போ நம்ம பேரபோலா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெர்டெக்ஸில் ஆரம்பிச்சு இந்த எல் அண்ட் எல் டேஷில் பாஸ் ஆகணும். அப்போ நம்ம பேரபோலாவோட ஷேப் வந்து இதை மாதிரி வரும். அதே மாதிரி டவுன்வர்ட் கர்வும் வரும். ஸோ இது மாதிரி வரும். ஓகே ஸோ ரைட் சைடு ஓப்பன் பேரபோலா. ஸோ ரைட் சைடு ஓப்பன் பேரபோலாவோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்டூ எக்ஸ் மைனஸ் ஹெச். இங்கே நமக்கு வெர்டெக்ஸ் வந்து 0, 0. ஸோ இதெல்லாம் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ ஒய் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a, ஏவோட வேல்யூ 4, அதோட எக்ஸ் மைனஸ் 0. இதை டோட்டலாக சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16x அப்படின்னு வந்துருக்கு. ஸோ நமக்கு தேவையான பேரபோலா ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. பட் இதில் நம்ம இன்னொன்று அப்சர்வ் பண்ணோம். குவஸ்டினில் வந்து வெறும் என் பாயிண்ட்ஸ் அந்த லேட்டஸ்ட் ரெக்டம் தானே கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ அந்த பேரபோலா வந்து இந்த சைடு ஷேப்லையும் பாசிபிள். அதாவது எப்படி 4 யூனிட்ஸ் வெர்டெக்ஸ் நம்ம லெஃப்ட் சைடு எடுத்தோமோ அதே மாதிரி இந்த ஃபோக்கஸ்ல இருந்து இந்த பக்கம் 4 யூனிட்ஸ் இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து 4ஆ இருந்துச்சு, இது ஏவா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பேரபோலா வந்து இப்படி வரும்.
அதாவது இதுதான் வெர்டெக்ஸ். இப்போ நான் வி டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ லெஃப்ட் சைடு ஓப்பனாக இந்த பக்கம் இப்படி வர்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இது இந்த எல் வழியாக அப்படி பாஸ் ஆகும், அதே மாதிரி இதுவும் இப்படி பாஸ் ஆகும். ஸோ இந்த பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ இது லெஃப்ட் சைடு ஓப்பனாக இருக்கும்போது நம்ம இதே ஈக்குவேஷன் தான் எடுப்போம், இங்கே நம்ம எடுத்த ஈக்குவேஷன் தான் எடுப்போம், பட் ஒரு மைனஸ் சைன் மட்டும் இருக்கும். இதே ஈக்குவேஷன் எடுக்க போகிறோம், பட் மைனஸ் ஃபோர் ஏ அப்படின்னு போடுவோம். ஸோ பாருங்க, ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஹெச். இப்போ வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ எஸ் வந்து ஃபோர், இன்னும் ஒரு ஃபோர் யூனிட்ஸ் தள்ளி போயிருக்கு. அப்போ இந்த வெர்டெக்ஸ் வந்து 8,0. ஸோ 8,0 அப்படின்றத இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம். அதாவது ஹெச் வந்து 8, கே வந்து 0. இதை சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒய் மைனஸ் ஜீரோ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏவோட வேல்யூ 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8. இப்போ இதோட ஆன்சர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 16 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8. ஸோ நமக்கு ரெண்டு ஆன்சர் பாசிபிள். ஏன்னா வெறும் என் பாயிண்ட்ஸ் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் தான் நம்ம லெஃப்ட் சைடும் வரும், ரைட் சைடும் வரும். ஸோ நம்ம தனித்தனி கேஸாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம்.